வெல்கம் டு லதாவின் சமையல். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் பஜ்ஜி, அதாவது கத்திரிக்காய் சட்னி. இட்லி தோசை ஆப்பத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதுதான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பூசணிக்காய் கொஞ்சம் பீர்க்கங்காய், ஒரு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க, இப்போ எல்லாம் தாளித்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நான் குக்கர் வச்சுருக்குறேன், நீங்கள் பெரிய பாத்திரம் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ரெண்டாவது தாளிக்கையில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் நிறையா தான் சேர்த்துருக்குறேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். அதையும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ குக்கரை திறந்துக்கலாம். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் தான் அடிச்சுட்டு வரப்போகிறேன். நீங்கள் பருப்பு மத்தையில் கூட கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் பல்ஸ் மோடில் தான் நான் அடிச்சுட்டு வந்தேன். இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, தாளித்ததை கத்திரிக்காய் பஜ்ஜியில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.